குறித்து வைத்தோரே அழைத்தாரே, அழைத்தோரே புனையூராக்கினாரே, முன் குறித்து வைத்தோரே அழைத்தாரே, அழைத்தோரே புனையூராக்கினாரே. நீ புனையூர் பெருமாட்சியிலே பங்கு பெற செய்தாரே, நீ புனையூர் பெருமாட்சியிலே தந்தை மகள் தூயாவியாரின் பெயராலே ஆமே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. மகிழ்வோம், பேருவகையுடன் அக்களிப்போம், கடவுளுக்கே மாட்சி செலுத்துவோம். ஏனெனில் எல்லாம் வல்ல கடவுளாகிய ஆண்டவர் ஆட்சி செலுத்துகின்றார். அல்லேலூயா. அன்பு சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். உள்ளம் நொறுங்கி வருந்து போரை நலமாக்க அனுப்ப பெற்ற ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். பாவிகளை தேடி வந்த கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும். எங்களுக்காக தந்தையிடம் தொடர்ந்து பரிந்து பேசுகின்ற ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நமக்கு நிலை வாழ்வை அருள்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, ஆண்டவருடைய உயிர்ப்பின் மறை நிகழ்வுகளை கொண்டாடிய நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். அதனால் எங்கள் மீட்பின் மகிழ்ச்சியை நாங்கள் பெற்றுக்கொள்ள தகுதி பெற செய்தருள்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிற்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். ஆண்டவராகிய இயேசுவை பற்றிய நற்செய்தியை அறிவித்தார்கள். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம், அதிகாரம் 11, இறைவார்த்தைகள் 19-26 முடிய. அந்நாட்களில் ஸ்தேவானை முன்னிட்டு உண்டான துன்புறுத்தலால் மக்கள் பெனிசியா, சைப்ரஸு, அந்தியோக்கியா வரை சிதறிப்போயினர். அவர்கள் யூதருக்கு மட்டுமே இறைவார்த்தையை அறிவித்தார்கள், வேறு எவருக்கும் அறிவிக்கவில்லை. அவர்களுள் சைப்ரஸு, சிரேன் ஆகிய இடங்களை சேர்ந்த சிலர் இருந்தனர். அவர்கள் அந்தியோக்கியாவுக்கு வந்து அங்குள்ள கிரேக்கரை அணுகி ஆண்டவராகிய இயேசுவை பற்றிய நற்செய்தி அறிவித்தார்கள். ஆண்டவரின் கைவன்மையை அவர்கள் பெற்றிருந்தார்கள். பெருந்தொகையான மக்கள் நம்பிக்கை கொண்டு ஆண்டவரிடம் திரும்பினர். இந்த செய்தி எருசலேம் திருச்சபையினரின் காதில் விழவே அவர்கள் பர்னபாவை அந்தியோக்கியா வரை சென்று வர அனுப்பி வைத்தார்கள். அவர் அங்கு சென்றபோது கடவுளின் அருள்செயலை கண்டு மகிழ்ச்சியடைந்தார். மேலும் உறுதியான உள்ளத்தோடு ஆண்டவரை சார்ந்திருக்குமாறு அனைவரையும் ஊக்கப்படுத்தினார். அவர் நல்லவர், தூயாவியால் ஆட்கொள்ளப்பட்டு நம்பிக்கை நிறைந்தவராய் பெருந்திரளான மக்களை ஆண்டவரிடம் சேர்த்தார். பின்பு சவுலை தேடி அவர் தர்சு நகர் சென்றார். அவரை கண்டு அந்தியோக்கியாவுக்கு அழைத்து வந்தார். அவர்கள் ஓராண்டு முழுவதும் அந்த சபையாரோடு கூடவே இருந்து
பெருந்திரளான மக்களுக்கு கற்பித்து வந்தார்கள். அந்தியோக்கியாவிலிருந்துதான் முதல் முறையாக சீடர்கள் கிறிஸ்தவர்கள் என்னும் பெயரை பெற்றார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். பல்லவி, பிற இனத்தாரே நீங்கள் அனைவரும் ஆண்டவரை போற்றுங்கள். நகரின் அடித்தளம் திருமலைகளின் மீது அமைந்துள்ளது. யாக்கோப்பின் உறவிடங்கள் அனைத்தையும் விட ஆண்டவர் சியோன் நகர வாயில்களை விரும்புகின்றார். கடவுளின் நகரே, உன்னை பற்றி மேன்மையானவை பேசப்படுகின்றன. எகிப்தையும் பாபிலோனையும் என்னை அறிந்தவர்களாக கொள்வேன். பெலிஸ்தியர், தீர் மற்றும் எந்தியோப்பியா நாட்டினை குறித்து இவர்கள் இங்கேயே பிறந்தவர்கள் என்று கூறப்படும். இங்கேதான் எல்லாரும் பிறந்தனர். உன்னததாமே அதை நிலைநாட்டியுள்ளார் என்று சியோனை பற்றி சொல்லப்படும். நீங்கள் அனைவரும் ஆண்டவரை போற்றுங்கள். மக்களினங்களின் பெயர்களை பதிவு செய்யும் போது இவர் இங்கேதான் பிறந்தார் என ஆண்டவர் எழுதுவார். ஆடல் வல்லாருடன் பாடுவோரும் சேர்ந்து எங்கள் நலன்களின் ஊற்று உன்னிடமே உள்ளது என்பர். நீங்கள் அனைவரும் ஆண்டவரை போற்றுங்கள். இந்நாடுகள் எனது குரலுக்கு செவிசாக்கின்றன, எனக்கும் அவற்றை தெரியும், அவையும் என்னை பின்தொடர்கின்றன என்கிறார் ஆண்டவர். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. தூய யோவான் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 10, இறை வார்த்தைகள் 22-30 முடிய. அக்காலத்தில் எருசலேமில் கோவில் அர்ப்பண விழா நடந்து கொண்டிருந்தது. அப்போது குளிர்காலம். கோவிலின் சாலமோன் மண்டபத்தில் இயேசு நடந்து கொண்டிருந்தார். யூதர்கள் அவரை சூழ்ந்து கொண்டு, இன்னும் எவ்வளவு காலம் நாங்கள் காத்திருக்க வேண்டும்? நீர் மெஸ்ஸியாவானால் அதை எங்களிடம் வெளிப்படையாக சொல்லிவிடும் என்று கேட்டார். இயேசு மறுமொழியாக, நான் உங்களிடம் சொன்னேன், நீங்கள்தான் நம்பவில்லை. என் தந்தையின் பெயரால் நான் செய்யும் செயல்களே எனக்கு சான்றாக அமைகின்றன. ஆனால் நீங்கள் நம்பாமல் இருக்கிறீர்கள். ஏனெனில் நீங்கள் என் மந்தையை சேர்ந்தவர்கள் அல்ல. என் நாடுகள் எனது குரலுக்கு செவிசாய்க்கின்றன, எனக்கும் அவற்றை தெரியும், அவையும் என்னை பின்தொடர்கின்றன. நான் அவற்றிற்கு நிலை வாழ்வை அளிக்கின்றேன். அவை என்றுமே அழியா. அவற்றை எனது கையிலிருந்து யாரும் பறித்து கொள்ள மாட்டார். அவற்றை எனக்கு அளித்த என் தந்தை அனைவரையும் விட பெரியவர். அவற்றை என் தந்தையின் கையிலிருந்து யாரும் பறித்து கொள்ள இயலாது. நானும் தந்தையும் ஒன்றாயிருக்கிறோம் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. நானும் தந்தையும் ஒன்றாயிருக்கிறோம். இன்றைய நற்செய்தியில் கோவில் அர்ப்பண விழா
என்கிற ஒரு விழாவினை பற்றிய குறிப்பு இருக்கிறது. இந்த கோவில் அர்ப்பண விழா என்பது ஒரு விடுதலையின் விழாவாக, வெற்றியின் விழாவாக கொண்டாடப்பட்டது. இதற்கான குறிப்பு 1 மக்கபேயர் புத்தகம் 4:52-59 வரை உள்ள இறைவார்த்தைகளில் நாம் வாசிக்க கேட்கலாம். இஸ்ராயல் மக்கள் மோசேயினுடைய திருச்சட்டத்தின்படி எரிபலிகளை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுப்பதற்காக பாடல்களை உற்சாகமாக பாடிக்கொண்டு, நரம்பிசை கருவிகளை மீட்டு கொண்டு, யாழ்களை ஊதிக்கொண்டு, கைத்தாளங்களையெல்லாம் மீட்டு கொண்டு, அவர்கள் மிக அதிகமாக முழக்கங்களை ஏற்படுத்தி தங்கள் மகிழ்ச்சியை, தங்கள் வெற்றியை, தங்கள் விடுதலையை அவர்கள் முழக்கமிடுகிறார்கள். இந்த விழாவை அவர்கள் 8 நாட்கள் கொண்டாடுவார்களாம். எல்லா மக்களும் ஆண்டவர் பலிப்பிடத்தின் முன்பாக அப்படியே முகம் குப்புற விழுந்து இறைவனை வழிபட்டு இறைவனை வாழ்த்துகிறார்கள். காரணம், இறைவன் எங்களுக்கு வெற்றியை தந்தார், இறைவன் எங்களுக்கு மகிழ்ச்சியை தந்தார், இறைவன் எங்களுக்கு விடுதலையை தந்தார் என்பதுதான் அவர்களுடைய விருப்பமாக இருந்தது, அவர்களுடைய கனவாக இருந்தது, அவர்களுடைய ஆசைகளாக இருந்தது. அந்த ஆசைகளை, விருப்பங்களை, கனவுகளை நிறைவேற்றியவர் ஆண்டவர் என்பதனால் அவர்கள் முழுமனதோடு கடவுளுக்கு நன்றி புகழ் பாடினார்கள், மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினார்கள். இந்த விழாவின் போதுதான் அந்த காலகட்டத்தில், இயேசு வாழ்ந்த காலகட்டத்தில் ரோமையர்களுக்கு அடிமைகளாக இருந்த இஸ்ராயல் மக்கள், யூதர்கள் விடுதலை தருகின்ற மெசியாவாக இயேசு இருப்பாரோ என்கிற நம்பிக்கையில் அவரிடத்திலே அந்த கேள்வியை கேட்கிறார். அப்பொழுது ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார், நான் உங்களிடம் சொன்னேன், நான் ஏற்கனவே மெசியா என்பதை பல நிலைகளில் உங்களுக்கு நான் என் செயல்களின் வழியாக எடுத்து கூறியிருக்கிறேன், ஆனால் நீங்கள் யாரும் நம்பவில்லை. இதற்கு என் தந்தையின் பெயரால் நான் செய்யும் செயல்களே சான்றுகள் என்பதை எடுத்து கூறுகின்ற ஆண்டவர் இயேசு, அன்பிற்குரியவர்களே, நம்ப மறுக்கிறவர்களுடைய நிலையானது எப்பேற்பட்டதாக இருக்கிறது என்றால், அவர்கள் ஆண்டவருடைய மந்தையை சேராதவர்கள், ஆண்டவருடைய குரலுக்கு செவி கொடுக்காதவர்கள், ஆண்டவரை அறியாதவர்கள், ஆண்டவரை அவர்கள் பின்தொடர்வதில்லை. அதே நிலையில் ஆண்டவரை சேர்ந்தவர்கள் யார், அவருக்கு செவிசாய்க்கிறவர்கள் யார், அவரை அறிந்து வைத்திருக்கிறவர்கள் யார், அவரை பின்தொடர்கிறவர்கள் யார் என்று பார்க்கும்போது, அப்பேற்பட்ட மனநிலையில் இருக்கிறவர்களுக்கு ஆண்டவர் நிலைவாழ்வை தருகிறார். ஆண்டவரை அறிந்திருக்கிறவர்கள், ஆண்டவரை பின்தொடர்கிறவர்கள், ஆண்டவருடைய குரலுக்கு செவிசாய்க்கிறவர்கள், ஆண்டவரை சேர்ந்தவர்களுக்கு ஆண்டவர் நிச்சயம் நிலைவாழ்வை கொடுக்கிறார் என்கிற உறுதியை அளிக்கிறார், உறுதியை அளிக்கிறார். அன்பிற்குரியவர்களே, ஆண்டவர் இயேசுவே மெசியா என்பதை பல்வேறு நிலைகளில் அவருடைய வாழ்விலிருந்தே பலர் நமக்கு முன்னுதாரணமாக எடுத்து கூறியிருக்கிறார்கள். திருமுழுக்கு யோவான், இதோ கடவுளின் ஆட்டுக்குட்டி என்று சொன்னார். அந்திரேயா, நான் மெசியாவை கண்டேன் என்று அறிக்கையிடுகிறார். சமாரிய பெண், இவர்தான் மெசியா என்று தன்னுடைய சொந்த ஊர் மக்களுக்கு சென்று அறிவிக்கின்றார். மார்த்தா, ஆண்டவரே, நீரே மெசியா, நீரே இறைமகன், நீரே உலகிற்கு வரவிருந்தவர் என நான் நம்புகிறேன் என்று அறிக்கையிடுகிறார். பார்வையற்ற பத்திமேயு, தாவீதின் மகனே, இயேசுவே மெசியாவே என்று அவர் அறிக்கையிடுவதையும் நாம் காணுகிறோம். ஆனால் நம்முடைய முன்சார்பு எண்ணங்கள், நம்முடைய எதிர்ப்பு மனநிலைகள் எல்லாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை சரியாக மெசியாவாக அடையாளம் கண்டுகொள்ள மறுக்கிறது. இன்றைய முதல் வாசகம், ஸ்தேவானை கொல்லுகிறார்கள், கல்லால் எரிந்து கொள்ளுகிறார்கள். எனவே மக்களுடைய மனநிலை எல்லாம் என்னவாக மாறிவிடுகிறது? ஸ்தேவானை கொன்றது போல நம்மையும் இவர்கள் கொன்று விடுவார்கள் என்பதனால் சீடர்கள் எல்லாம் அஞ்சி பயத்திலே சிதறுண்டு ஓடிப்போகிறார்கள். சிதறுண்டு ஓடிப்போய் அச்சத்திலும் பயத்திலும் இருக்கிற நிலையில் அவர்களுக்கு உறுதியை கொடுக்கிறார், அவர்களை உற்சாகப்படுத்துகிறார், அவர்களை ஊக்கப்படுத்துகிறார் தூய ஆவியானவர் என்பதை அன்பிற்குரியவர்களை இன்றைய முதல் வாசகம் எடுத்து கூறுகிறது. தூய ஆவியாருடைய வல்லமை நமக்குள் இருக்கும் போது நாமும் அத்தகைய உறுதியை, அந்த ஊக்கத்தை நாம் பெற்றுக் கொள்ளுகிறோம். எனவே அந்தியோக்கியா பகுதியில் அவர்கள் மிக உற்சாகமாக உறுதிபட ஆண்டவருடைய நற்செய்தியை அறிவிக்கிறார்கள். எனவேதான் அந்த நகரிலே முதன் முதலாக கிறிஸ்தவர்கள் என்றும் அவர்கள் அழைக்கப்படுகிறார்கள்.
இந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய குரலுக்கு செவிசாய்க்கின்ற ஆடுகளாக நாம் இருக்கிறோம் என்றால் நிச்சயம் ஆண்டவர் இந்த நாளில் நம்மை பாதுகாக்கிறார், நம்மை வழிநடத்துகிறார், நம்மோடு துணை இருக்கிறார் என்கிற நம்பிக்கையில் இந்த நாளில் அடியெடுத்து வைப்போம், இறையாசிரை பெறுவோம். ஆமீன். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல இறைவனுக்கு உகந்ததாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலி ஏற்றுக் கொள்வாராக. ஆண்டவரே, இப்பாஸ்கா மறை நிகழ்வுகள் வழியாக எங்களை என்றும் அக்களிக்க செய்திடவுமை வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் தொடர்ந்து புரியும் பரிகார செயல் எங்களுக்கு முடிவில்லா பேரின்பத்தின் காரணமாய் அமைவதாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள், ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோ. நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். தகுதியும் நீதியும் ஆண்டவரே, எக்காலத்திலும் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றிற்கும் மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியான இச்சிறப்பான காலத்தில் உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து எங்களுக்காக இன்னும் தொடர்ந்து தம்மை கையளித்து உமது திருமுன் இடையராது பரிந்து பேசி எங்களை பாதுகாத்து வருகின்றார். பலியான அவர் இனிமேல் சாக மாட்டார், கொலை செய்யப்பட்ட அவர் என்றும் வாழ்கின்றார். ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் மக்களிக்கின்றனர். அவ்வாறு ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி சொல்லுவதாவது, தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர், உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நிர்மையாகவே தூயவர் தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில்
இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்பிற்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள் ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இருப்பினை அழைக்க இடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் ஈர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தருகிற இந்த அப்பத்தையும் எங்கள் வாழ்விற்கும் ஈர்ப்பினை அளிக்கும் இக்கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமுன்னின் சமக்கூழியம் புரிய தகுந்தவர்களாக எங்களை ஏற்றுக்கொண்டி எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உமை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஜார்ஜ் அந்தோனிசாமி, எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் அது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும், இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்தும் அது திருமுக ஒளியின் ஏற்றருளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான தூய மரியா, அவருடைய அன்புக்கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவர்களாய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தே துமரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றுப்பில் எல்லா புகழும் ஆற்றியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆண்டவர் இயேசு நமக்கு கற்றுத்தந்த செபத்தை துணிவோடும் பக்தியோடும் இணைந்து நாம் செபிப்போமாக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் துயிலன போற்ற பிறகு உமது ஆட்சி வருகு, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக, எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும், எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளமை மன்றாடுகிறோம். உமதிருக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமோடு வாழ்வோமாக. நாங்கள் எது நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு சொல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உயிர்த்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தருகிற அமைதியை
ஒருவர் மற்றவரோடு மகிழ்ச்சியோடு பகிர்ந்து கொள்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்க பெற்ற நாம் பேறு பெற்றோர், கிறிஸ்துவின் திருவுடலும் திரத்தமும் நம்மை காத்து நிலை வாழ்வை நமக்கு அருள்வதாக. ஆசை திருவிருந்திற்கான ஜெபம். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள, நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும் என்று நூற்றுவர் தலைவன் ஜெபித்தது போல, நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகின்றோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாயிருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம் முன் எழுந்து வாரும். உம் பிள்ளைகளாக, உயிருள்ள உண்மை சாட்சிகளாக, உமது நற்செய்தியின்படி வாழ்பவர்களாக எங்களை உருமாற்ற வாரும். தந்தையின் திருவிழப்படி வாழ்ந்திட எங்களுக்கு துணை புரிந்திட வாரும். நன்மை செய்வதில் ஆர்வம் உள்ளவர்களாய், தீமை அனைத்திலும் இருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களாலும் வளங்களாலும் எங்களை நிரப்ப வாரும். ஆமீன். புனித யோசேப்பிடம் ஜபம். மீன்பரின் காவலரே, புனித கன்னிமரியாவின் கணவரே, வாழ்க. கடவுள் தம் ஒரே மகனை உம்மிடம் ஒப்படைத்தார். மரியா உம்மில் தம் நம்பிக்கையை வைத்தார். உம்முடன் கிறிஸ்து மனிதரானார். பேர் பெற்ற புனித யோசேப்பே, எங்களுக்கும் நீ தந்தையாக இருக்கின்றீர் என்பதை உணரச் செய்து வாழ்க்கை பாதையில் எம்மை வழிநடத்தி அருளும். அருளையும் இரக்கத்தையும் உறுதியையும் எங்களுக்கு பெற்று தந்து எல்லா தீமைகளிலிருந்தும் எம்மை பாதுகாத்தருளும். ஆமீன். புனித சூசையப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கிறிஸ்து பாடுபட்டு இறந்தோரிடமிருந்து உயிர் தேட வேண்டும். அவ்வாறு அவர் மாட்சியில் நுழைய வேண்டும். அல்லேலூயா. மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நாங்கள் புரியும் வேண்டுதல்களுக்கு செவிசாய் தருளும். அதனால் எங்கள் மீட்பினி புனிதமிக்க பரிமாற்றி எங்களுக்கு இவ்வுலக வாழ்வில் உமது அருள் உதவியை அளித்து என்றென்றும் உள்ள மகிழ்ச்சிக்கான உறுதியை அளிப்பதாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன், தந்தை மகன் தூயாவியா நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. இயேசுவே மெஸ்ஸியா என்பதை கண்டுணர்ந்து கொண்டு விடுதலை வாழ்வை அடைய
சென்று வாடுவோம் வாழ்வின் பணி தொடரட்டும். நன்றி. மாதாவி உமது புகழ் பாடி துதித்திடுவோ, இந்நாளும் பாடி துதித்திடுவோ. ஆரோக்கிய மாதாவி உமது புகழ் பாடி துதித்திடுவோ, இந்நாளும் பாடி துதித்திடுவோ. அலைகள் மோதிடும் கடற்கரை நடிலே வசித்திட ஆசை செய்தாயே. அலைகள் மோதிடும் கடற்கரை நடிலே வசித்திட ஆசை வைத்தாயே. பலவித கலைகளும் பாலி சிறந்திட அனைவருக்கும் துணை புரிந்தாயே. அனைவருக்கும் துணை புரிந்தாயே. ஆரோக்கிய மாதாவே உமது புகழ் பாடி துதித்திடுவோம், இந்நாளும் பாடி துதித்திடுவோம். நித்திய ஸ்தோதி கூறிய பரிசுத்தனத்தாரோடைக்கு பக்தியாயாராதனை இசுவின் மதுரமான திருஹிருதயமே, நீங்கள் சிநேகமாயிரும். மரியாளின் மாசற்ற இருதயமே, நீங்கள் ரசனையாயிரும். சகல புனிதர்களே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். இரக்கத்தின் ஆண்டவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். நற்கருணை நாதரே, எங்களோடு தங்கும் ஆண்டவரே. அச்சிச்ச சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் சத்துருக்களமிருந்து எங்களை ரட்சித்துக் கொள்ளும் எங்கள் சர்வேஸ்வரா பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமேன்.